அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், நான் என் லேப்டாப்புக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன், என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், இந்த லேப்டாப்புக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா அசசரிஸ் யூஸ் பண்ணுறேன், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த லேப்டாப்புக்கு ஏதாவது ஒரு அசசரிஸ் யூஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு மவுஸோ இல்லை கீபோர்டோ ஹெட்ஃபோனோ ஸ்பீக்கரோ ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த இது யூஸ் பண்ணலாம், பட்ஜெட்டில் இருக்கணும் ஆனால் செம்மையாக இருக்கணும், எது யூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வருக போகுது. ஏன் அப்படின்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது, இது எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது, யார் எனக்கு பொருள் அனுப்பி இதை பண்ணுங்க எனக்கு ஃபேவராக பேசுங்க அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கி நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான், பொருட்கள் தான். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள்கிட்ட தான் சந்தேகம் இருந்துச்சு இல்லை இது யூஸ் பண்ணலாமா அது யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, அங்கே நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் தம்ஸ்அப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் பார்க்க போகிறது நான் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் பாப்போமா. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிராண்டோடது. ஸோ நான் இந்த லேப்டாப் பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் லேப்டாப். ஏன் அப்படின்னா நான் மல்டி பர்பஸ் பண்ணுவேன், அதாவது வீடியோ எடிட் பண்ணுவேன், ஃபோட்டோஷாப் பண்ணுவேன், அப்புறம் அப்பப்போ ஒரு GTA 5 போல் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கொண்ட கேம் எல்லாம் விளையாடுவேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு தகுந்த மாதிரி ஒரு லேப்டாப் வேணும், அதுவும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ற போது எனக்கு இந்த லேப்டாப் தான் சிக்குச்சு. இந்த லேப்டாப்போட பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 60,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த எம்எஸ்ஐ GF63 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 4GB கிராஃபிக்ஸ் கார்டோட டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டோட வரும். அதனால தான் லேப்டாப் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லேப்டாப் வாங்கும்பொழுது ஒரு 2 விஷயம் கன்ஃபார்மாக தேவைப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா அந்த லேப்டாப்பில் SSD-யும் இருக்கணும், ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கணும் அப்படின்ற பொழுது இந்த லேப்டாப்பில் ரெண்டுமே இருக்குது. 256GB SSD இருக்குது. SSD இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் SSD வாங்கினேன், SSD இருக்கணும். அதே போல் ஹார்ட் டிஸ்க், அதாவது உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய மூவிஸ் வீடியோ சாங்ஸ் இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். இதில் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ SSD-யும் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க்கும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இந்த லேப்டாப் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். எனக்கு நான் கண்ணை மூடிட்டு இதை வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது ஒரு கேமிங் லேப்டாப். கேமிங் லேப்டாப் அப்படின்னாலே கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா GeForce GTX 1650 Max கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டெல் ப்ராசஸர், இன்டெல் i5 10th generation கொண்ட ப்ராசஸர். இது எனக்கு வரும்பொழுது Windows 10 ஹோம்ல வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹெக்ஸா கோர் கொடுத்துருக்காங்க, 6 Core 12 Thread கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ஃபாஸ்டாக இருக்கும். ஒரு 60,000 ரூபா பட்ஜெட் தான் உங்கள் பட்ஜெட், அதுக்கு மேலே எனக்கு செலவு பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த லேப்டாப் தான். ஏன்னா நான் பர்சனலாக காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கவே மாட்டேன். ஏன் தேவைக்கு இது ஏற்ற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு கேமிங் லேப்டாப். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பட்ஜெட் ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணேன். இல்லை உங்களோட பட்ஜெட் 70, 80, 1 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு வேறு லேப்டாப்பில் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் என்னோட பட்ஜெட் 60,000 ரூபா அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் தான் இருக்குது, எம்எஸ்ஐயில் GF63 தின் அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் இந்த எம்எஸ்ஐ லேப்டாப்புக்கு, நான் என்னோட பர்சனல் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டு அப்படின்னா அது இந்த
Karura 2 and சொல்லக்கூடிய keyboard. Actually, நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கீபோர்டு யூஸ் பண்ணிருப்பீங்க. நான் எதுக்காக இந்த கீபோர்டு வாங்கினேன் அப்படின்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பாருங்க. எனக்கு கீபோர்டில் பேக் லைட் இருக்கணும், அதாவது ஆர்ஜிபி லைட் இருக்கக்கூடாது. கண்ட இடத்துல எரிஞ்சுக்கிட்டு மூஞ்சிக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி ஆர்ஜிபி லைட் இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் நான் நைட்டில் தான் லேப்டாப் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு எரிச்சல் வர மாதிரி லைட் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கீபோர்டில் பட்டன்ஸ் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். அதனால கீபோர்டில் இருக்கக்கூடிய லெட்டருக்கு மட்டும் லைட் வரணும், அதுவும் அந்த லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற நான் ஃபில்டர் பண்ணி தான் இந்த கீபோர்டை வாங்கினேன். இந்த கீபோர்டை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் கை வலிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேண்ட் ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டோட குவாலிட்டி ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான், ஆனால் மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷிங் அப்படின்றனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு ப்ரீமியமாக தெரியுது. இந்த டிராகன்ல லைட் எடுது இல்லையா, ஸோ இந்த லைட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு இந்த லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற காரணத்தினால தான் நான் இதையும் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டில் எந்த ஒரு சவுண்டுமே வராது. நீங்கள் என்ன தான் தட்டு தட்டு தட்டினாலுமே உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டுமே வராது. சவுண்டு ஏன் வரக்கூடாது அப்படின்னா, நான் நைட்ல யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும் என் பேபியாக இருக்கட்டும் படுத்திருப்பாங்க. ஸோ நம்ம போய் டக்கு 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 நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எழுந்துருவாங்க. அதனால எந்த ஒரு சவுண்டுமே வரக்கூடாது அப்படின்றனால தான் நான் அந்த கீபோர்டையும் வாங்கினேன். ஸோ கரோரா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீபோர்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1300 ரூபாய்க்குள்ளே வருது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் அதோட கம்மியான பட்ஜெட்லேயும் கீபோர்டு இருக்குது. ஜிப்ரானிக்ஸோட டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய கீபோர்டும் இருக்குது. நான் ஜிப்ரானிக்ஸோட டிரான்ஸ்ஃபார்மர் கீபோர்டுக்கான கீபோர்டு அண்ட் மவுஸ் ரெண்டுமே காம்போவாக தான் வரும். மொத்தத்துக்கே 1300 ரூபா தான் வரும். கீபோர்டு மற்றும் மவுஸ் சேர்த்து 1300 ரூபா தான் வரும். ஆனால் அது வயர்டு கீபோர்டு, இதுவும் வயர்டு கீபோர்டு தான். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6GB லைட் வரும். கொஞ்சம் 6GB லைட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 6GB லைட் இருந்துச்சு அப்படின்னா என்னால் படம் பார்க்க முடியாது, நைட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீபோர்டு தான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அடுத்து நான் என் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ். ஸோ மவுஸ்னு பார்க்கும்பொழுது FF Beat. ஸோ இந்த மவுஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த FF Beat. ஆக்சுவலி இதோட விலை பார்த்தா அப்படின்னா 850 ரூபா வருது. ஜிப்ரானிக்ஸோட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீபோர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு காம்போ வரக்கூடிய மவுஸும் இந்த மவுஸும் அந்த அளவுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும் இந்த மவுஸ். ஆனால் இது வயர்லெஸ் மவுஸ், நீங்கள் வயர்லெஸ் மூலியமாகவே ப்ளூடூத் டாங்கிள் மூலியமாக இந்த மவுஸை உங்களோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு மவுஸ் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த மவுஸ் வச்சுருக்கேன். அதுவும் இது ஒரு வயர்லெஸ் மவுஸ், பட்ஜெட் மவுஸ். 850 ரூபாய் கீழே வயர்லெஸ் மவுஸ் இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரீமியமாகவும் அதே போல் நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது. பிராண்டடே இருக்குது, HP இருக்குது, டெல் இருக்குது, இது போல் நிறைய பிராண்டடே இருக்குது. ஆனால் அது அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் ஜிப்ரானிக்ஸோட டிரான்ஸ்ஃபார்மர் மவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் மற்றது யூஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். 850 ரூபா ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் எந்த ஒரு சவுண்டுமே வராதுங்க, ரொம்ப 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 சைலண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு சவுண்டுமே வராது. இதையும் கீபோர்டையும் ரெண்டுமே ஒரே வீடியோவாக நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப் அப்படின்னாலேயும் கண்டிப்பாக லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்ட்ரனலாக ஒரு நம்ம ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த லேப்டாப்புக்கு நான் எக்ஸ்ட்ரனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் என்னன்னா ஜிப்ரானிக்ஸோட காண்டி நினைக்கிறேன், காண்டி மாடல் ஸ்பீக்கர். ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் தான் நான் இந்த லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கருக்காகவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கரோட விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஸ்பீக்கர் 500 ரூபாய்க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அமேசானில். இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நான் அதில் சொல்லியிருக்கேன். பட் இந்த ஸ்பீக்கரை ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என் லேப்டாப்பில் நான் எடிட் பண்ணுவேன், கேம் விளையாடுவேன், இந்த ஸ்பீக்கர் அதுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். படம் பார்ப்பே பாட்டு கேட்பேன், அதுக்குமே இந்த ஸ்பீக்கர் செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இதில் எங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் 4K வீடியோஸ் 4K மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் 4K வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் ஆடியோ டிலே இருக்கும்.
4K-ல பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியோ டிலே இருக்கும். ஏன்னா இது 4K வீடியோ சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணுது, ஆனால் அந்த ப்ளூடூத் மூலமா வர காரணத்தினால கொஞ்சம் டிலே இருக்குது. ஸோ அது ஒரு டிராபேக்காக இந்த ஸ்பீக்கரில் இருக்குது. ஆனால் 500 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். அதுவும் ஜிப்ரானிக்ஸ் பிராண்டோடது, ரொம்பவே நல்ல பிராண்ட். நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் எஃப்எம்மும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எஃப்எம் கூட கேட்டுக்கிற முடியும். இதோட சார்ஜிங் டைம் என்ன, இதுக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும், இது வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கான அன்பாக்சிங் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லேப்டாப்பில் ஸ்பீக்கர் போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரனலாக ஒரு ஸ்பீக்கர் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே வருது எவ்வளோ அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, பகல் நேரத்தில் நான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி நான் எல்லாமே பண்ணிப்பேன். இதே இது நான் நைட் ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நான் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிப்பேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட் பிராண்டோடது. ஆக்சுவலி செம்ம பிராண்ட், உங்களுக்கு நல்லாவே தெரியும் போட் அப்படின்றது எவ்வளோ ஃபேமஸான பிராண்டுன்றது. இந்த போட்டில் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ஸோ கேமிங் ஹெட்ஃபோன் கூட சொல்லலாம், ப்ரீமியம் குவாலிட்டி, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதோட விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இதோட எம்ஆர்பி 4000 ரூபா. ஆனால் இதை நான் அமேசானில் 1600 ரூபாய்க்கு வாங்கினேன். இதே நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்காது, கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். அமேசானில் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ செம்ம பில்டு குவாலிட்டி, செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹெட்ஃபோனும் இல்லை எந்த ஹெட்ஃபோனை ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தலை வலிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஆனால் இதில் யூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், அடுத்து போக 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 உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். ஒரு செம்ம குவாலிட்டியான ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா போட் பிராண்டோடது, செம்ம குவாலிட்டி, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். சார்ஜிங் டைம் பார்க்கும்பொழுது இது ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையும் சார்ஜ் நிற்கிது. ஸோ செம்ம ஒர்த்தானது. நான் நைட் நேரத்தில் இதுதான் மேக்ஸிமம் என் லேப்டாப்புக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி கலரில் தான் இருக்கும். என் லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக் கலர். ஸோ அதனால தான் ஹெட்ஃபோனும் ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கும். என்னோட கீபோர்டும் ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கும். என்னோட அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாங்கி வச்சிருப்பேன். ஏன்னா பார்க்கறதுக்கு சும்மையாக இருக்கும்ல, அதனால தான். இதுவுமே சூப்பராக இருக்குது. அடுத்து நான் என் லேப்டாப்புக்குன்னு தனியாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா என் லேப்டாப்புக்கு தனியாக யூஸ் பண்ணுறது, எங்கேயாச்சும் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறது இந்த கவர். ஸோ உள்ளுக்குள்ள செம்மையாக பேக் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், கொண்டு வந்துக்கலாம். நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். வீடியோக்கோசரம் நான் அதிகமாக வெளியே போவேன், வெளியே ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எங்கே போனாலுமே கண்டிப்பாக நான் இந்த லேப்டாப்பை கொண்டு போவேன். அதுக்கு எனக்கு இந்த பேக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த கவர். ஸோ இதை மடித்து லேப்டாப்புள்ளே வச்சுட்டு ஈஸியாக எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கிட முடியும். செம்ம ஒர்த்தாக இருக்கும். இதோட விலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, இது நான் வாங்கும்போது 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ எவ்வளோ அப்படின்றது ஞாபகம் இல்லை. நான் இப்போ வாங்கினது எவ்வளோ அப்படின்றது ஞாபகம் இல்லை. இதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் என் லேப்டாப்புக்கும் லேப்டாப்புக்கு சம்மந்தப்பட்ட அசசரிஸும் இது தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேடு, மவுஸ் பேடு. ஸோ நான் மவுஸ் பேடும் யூஸ் பண்ணுவேன் மவுஸுக்கு. ஏன்னா மவுஸ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகக்கூடாது, கிராச் ஆகக்கூடாது அப்படின்னா மவுஸ் பேடு யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த 200 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது போக 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 டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் அப்படின்னா போக போக இது இப்போ சாஃப்டாக இருக்குது, போக போக இது அந்த எப்படி சொல்கிறது அந்த சொர சொர சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லெட்டருக்கோசரம் நான் வாங்கினேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் என் லேப்டாப்புக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் ஹெட்ஃபோன் அப்பப்போ நான் மேக்ஸிமம் ஹெட்ஃபோன் இதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணுறது இருந்தேன் அப்படின்னா அந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அது கையில் இல்லை, அதில் வீட்டில் இருக்குது, நான் ஆஃபீஸில் இருக்கேன். அதுதான் மேக்ஸ் ரேர், ரொம்ப 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 ரேர். மேக்ஸிமம் ப்ளூடூத் யூஸ் பண்ணிப்பேன், அது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை சொல்லலை, அதனால அதில் நான் கவர் பண்ணல. மற்றபடி இவ்வளோதாங்க.
சொல்லிட்டாங்க கீபோர்டு மவுஸ் அதுக்கான கவர் ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் எல்லாமே சொல்லிட்டு இதுதான் நான் என் லேப்டாப்புக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இதில் எல்லாமே பட்ஜெட்டில் வந்திருக்கு. அதாவது நீங்கள் ஒரு மவுஸ் வாங்கணும் அப்படின்னா மவுஸ் வந்து 850 ரூபாய்க்கு இதோட நல்ல மவுஸ் கிடைக்காது. உங்களுக்கு இருக்குது, பிராண்டட்லையும் இருக்குது, உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் வராது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, உங்கள் கைக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. நீங்கள் ஒரு கேமர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட்டே ஆகாது. இதே இது நீங்கள் ஒரு நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்க, கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க, நைட் டைத்தில் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேக் லைட் வேணும். பேக் லைட்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கரூராவோட அந்த பிராண்ட் கீபோர்டு தான் செட் ஆகும். மற்ற எந்த கீபோர்டுமே பேக் லைட் கொண்டு வரல. எக்ஸ்ட்ரா ஆர்ஜி பிளேட் தான் இருக்குது, அதை நம்ம கண்ணை பறிக்கும். அதனால தான் அந்த கரூரா கீபோர்டை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாமே தனித்தனியாக வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்திருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.